இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு தனோ நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உன் கூட இதே அக்க போறா போச்சு. தனோ சினிமாவுக்கு போறியே, அப்படி இந்த சினிமாவில என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ? ஏய்யா, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது, சேர்ந்தா மாதிரி ரெண்டு ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா? கேக்குறேன்ல, உழுவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க? சொல்ல, எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது, அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் உரைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகமா, கையை கரையில கால் தான் இருக்கிறான், அவனுக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல, எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது, அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு, அவன் 1 ரூபா வச்சிருந்தேன். இன்றோல தட்டு முறுக்கு வாங்கிட்டு, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? வாங்க கவுண்டர். என்னடா காலியனா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு. வரத பல வரைக்கும் போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சதுங்களா? டேய், உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. உனப்பா சின்ன பையன் தானே? என்னங்க சின்ன பையன், சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசார கிழமை ஆச்சு, இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு எதிரா நானும் கிளம்பியும், ஏதோ போகணும்னு தோணிச்சு போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே? என்னடா காலினா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா, விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பளை, கைய புடிச்சுதான் மட்டும் வந்துடவா போற? சொல்ற, அட பேந்து பேந்து முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பளை, கைய புடிச்சு இழுத்தா மட்டும் வந்துடவா போற? இல்லையா, உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏய்யா, உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருது மரம் தின்னு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க தின்னு. தெரியலா, கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. என்ன டே தத்தவராயா? அட, எங்க அந்த பித்தாங்கஸ்தான காணும், டிராயர்லயும் காணும், இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல, பேசுறா நீ ஒரே அற, காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காது ஐயா, அது எப்படி கிடைக்கும்னு? பிச்சை சோத்திரி எச்ச சோரா இருக்கு, ஏன் பொழப்பு? இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏண்டா நீ கடையை விட்டுட்டு எங்கடா போன? நீயா, நீ பேச மாட்டியே, யாராரு குடும்பத்தை அழிக்க திரியறியோ? அட, அறிவு கட்ட தினமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டால விட்டு தேடின கதையா இருக்கும். என்னடா காரியனா, ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலையேறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ணு? விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா விட்டு கண்டுகுட்டி, 5-6 பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு இருக்கிற. என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே, இஎம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம்பளம் வாங்கின. பேசுறா, நீ பேச மாட்டே, அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய. உன்னை அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேரிச்சம்பளம். இவ்வளவு பேரிச்சம்பளமா? ஏண்டா கொப்ப ஆழ்வார் குப்புசாமி, இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்திர மாட்ட, கேப்பாத்திர கேப்பாத்திர, உன்னை அப்படியே மிதிச்சு ஓ வேலைக்கு வேண்டாம் போ. ஆனா உனப்பா சின்ன பையன மிரட்டிக்கிட்டு. என்ன சின்ன பையன்? யோ என்ன, அது விவசாய கட்ட ஆளா இருக்கு, எல்லாத்தையும் நீயே தின்னு இருக்க. ஒரு ரெண்டு எனக்கு கொடுக்க வேண்டாம். எச்சி பண்ணி போட்டேங்கிற. ஆமா, எச்சி கொண்டா.
ஏய் வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது. மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா. சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வாங்க. போற சார், போய் மடமடன்னு வேலை பாரு. டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏண்டா நிக்கிற, 15 வயசு தானே டீ. ஓ, நீ புக போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவான்னு புக போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சிரு ஊதிடாத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்குதான் மூஞ்சி கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறேன். ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கை தான், காசுன்றது அதே கை தான். நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரோசா, என்ன டீல? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதிலே எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு சிரிப்பு, ஒரு பெரிய மனுஷ பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. ஐயோ, சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. என்ன சொல்லிராத.
அமைதியான எத்தனை மணிக்கு வந்தாப்புல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமே நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அறையாட்டு பாத்தியாடா? பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா. 30 ரூபாய் காணாம்டா, 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானும் பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டேல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தாட்டம். அவன் மேல ஏயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா, தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற, அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருதே, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே இருக்கிறதுடா. ஏன்னா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. எனக்கு கஞ்சி ஊத்த போற புரியல. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் இருக்குப்பா நான் போடணும். இன்னாருடைய மகன் வீரமுத்துக்கு அவனுடைய மகன் அழகப்பன்னு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுதான் விட. என்னடா விருது எழுதி கிளிக்கிற, அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடா எங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது, இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அதை சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராசியோட பெரிய ராசி நம்ம வீட்டுல என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றங்க இல்ல சரோசா? அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கசம் முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு தேவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறான். லட்சுமியுடைய அக்கா யாரு? பூதாவி இல்ல, பூதாவி வீட்டுக்கு போன பூதா.